சரியான ஒரு பெரிய இறால் ஒன்று கிடச்சிருக்கான். இவ்வளோ பெரிய இறால் நான் பார்த்ததே கிடையாது, எப்படி சமைச்சியும் பார்த்தது கிடையாது, நான் நேரிலையும் பார்த்தது கிடையாது. நல்ல பெரிய இறால், இதுனா கருவண்டு இறாலில் இது ஒரு வகையான இறாலாம். எப்படி இருக்குன்னு சமைச்சு பார்ப்போம். சிம்பிளான முறையில் நீட்டாக செஞ்சு சமைச்சு பார்ப்போம். ஃபஸ்ட் நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். இறாலை கழுவுறது ரொம்ப ஈஸி தான், கரெக்டாக கழுவ இதை ஓட பிரித்து எடுக்கணும், இல்லைன்னா சதையோடு சேர்ந்து வந்துடும். பெரிய இறால்னால நல்லா அது ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, டக்குன்னு பிக்க வர மாட்டேங்குது. சின்ன இறாலாக இருந்தால் ஈஸியாக வந்துடும். இதே சின்ன இறாலாக இருந்தால் ஒரே இதில் பிச்சு எடுத்துடலாம். பெரிய இறால் பார்த்தீங்களா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால நீங்கள் விட மாட்டேன். பெரிய இறால் வந்து 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ சைஸ் பெரிய சைஸ் வரும். அது வந்து சிங்கிறாள்னு சொல்லி சொல்லுவாங்க. இது சிங்கிறாள் கிடையாது, இது சாதாரண இறால் தான். இறாலே பெரிய சைஸ் இது. இந்த இறால் தலையை அப்படியே வச்சு தான் சமைக்க போகிறோம். இறால் தலையை கலத்தி எடுக்கலாம், ஆனால் நம்ம அப்படியே வச்சு தான் சமைக்க போகிறோம். ஒரு வழியாக தோடை எடுத்தாச்சு, தோடை கலத்தி எடுத்தாச்சு. நம்ம தோடை பிரித்த மாதிரியே அந்த காலையும் பிரித்து எடுத்துடலாம். அதோட காலை வந்து நம்ம அந்த லைட்டாக பிரிச்சுட்டு இது உருவி எடுத்துடலாம், அழகாக வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு. வால் தலை ரெண்டையும் அப்படியே வச்சுருக்கோம். ஆனால் நம்ம தோடை எடுத்தாலும் எவ்வளோ சதை இருக்குது பாருங்களேன். பெரிய இறால் இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நமக்கு சதை நிறைய கிடைக்கும். கடல் தண்ணியில் கழுவுறனால கடலில் உள்ள சின்ன சின்ன மண் வந்து நம்மளுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துக்கணும். எங்களுக்கு நல்ல தண்ணிலாம் கிடைக்காது, அதனால் கடல் தண்ணியில் மட்டும்தான் கழுவ முடியும். சின்ன சின்ன மண் இருக்கும், கொஞ்சம் ஆழமாக போய் கழுவி எடுத்துக்கிறோம். சின்ன சின்ன மண் ஒட்டிகிட்டு இருக்கு. ஜம்முன்னு கழுவி எடுத்தாச்சு, இனிமேல் அதை குக் பண்ணி எடுத்துரும். இல்லை சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு, கடலில் பிடிச்ச இறால கடல் தண்ணியிலே கழுவி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதை குக் பண்ணி எடுக்கிறது தான் மேட்ரு. இறால் கழுவச்சில் செய்கிற தப்பு என்ன தெரியுமா, அதை க்ளீன் பண்ணி அப்படியே சமையல் பண்ணிடுவாங்க. இறாலுக்கு வந்து குடலே இங்கே தான் இருக்கும், இதாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் குடல். இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறவங்க இதுதான் குடல். இந்த குடலை கண்டிப்பான முறையில் வந்து ரிமூவ் பண்ணிடணும், எடுத்துடணும், இல்லைன்னா வயிறு வழியில் கொண்டு வச்சிடும். நிறைய பேருக்கு தெரியாது, அது பார்த்து வச்சுக்கோங்க. சின்ன இறாலாக இருந்தாலும் பெரிய இறாலாக இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடணும். இது பெரிய இறால்னால குடல் பெருசாக இருக்குது, சின்ன இறால்னால் சின்ன ஒரு முடி அளவு கூட இருக்கும். அதை நம்ம கவனமாக பார்த்து எடுத்துடணும். அதாவது எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா குடல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, இறால் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பெப்பர் ஃப்ரைக்கு வந்து பெப்பர் சின்ன மிளகுத்தூளை வந்து நுணுக்கினது பவராகவே வாங்கி வச்சுக்கிட்டோம். அடுத்து எண்ணெய், எப்போ நம்ம எண்ணெய் பொறிக்கிறது தேவைப்படும், உப்பு, மஞ்சத்தூள், அதுபோக வத்தல் இருக்குல்ல முழு வத்தல் அது வாங்கி வச்சுருக்கோம். அதை பொடிசு பொடிசாக வெட்டி போட போகிறோம். மெயினான விஷயம் என்னென்னா சாஸ், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண போகிறோம். இனிப்பு, உப்பு, உரப்பு மூணு சேர்ந்து வரதில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செஞ்சிடும். அடுப்பு பற்ற வச்சாச்சு, பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு, தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கிடுவோம், ஏன்னா காற்று நேரம், அப்போ தான் ஹீட்டில் நல்லா வேகும். அரக்கனை உள்ளே வச்சிடும், இறால் இறால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் ஆகாது, கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். அது கலர் மாறி கொடுத்துரும். நீளமாக இருந்த இறால் எப்படி சுருங்கி வந்துட்டு பார்த்தீங்களா, இறால் வந்து ஹீட்டு படத்தில் சூடு படத்தில் சமைக்கிறதுல கண்டிப்பாக வந்து சுருங்கிடும். நம்ம சுருங்காமல் இருக்கணும் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு குச்சை வச்சு குத்தி வச்சுக்கணும். சதைக்குள்ளோடு ஒரு குச்சை குத்தி வச்சிட்டிங்கன்னா அது சுருங்காது. நம்ம வைக்கிறதுல ஒரு கலரில் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா ஆரஞ்சு கலரில் மாறிட்டு, அப்போ வேகுதுன்னு அர்த்தம். தேங்காய் எண்ணெய் வாசம் அப்படியே மூக்க தொலைக்குது.
சதையெல்லாம் நல்லா வெந்துடும், ஆனால் தலை மட்டும்தான் கொஞ்சம் வேக லேட்டாகும். அதனால் நான் கொஞ்சம் பொறுமையாகவே எடுக்கணும். வெறும் தேங்காய் எண்ணெயில் இறாலை பொறித்து எடுத்தால் அது ஒரு வாசம் தான், சூப்பராக. ஒரு பாதி வேக்காடு வந்துட்டு உப்பு போட்டு கொடு, பாதி வேக்காடு வந்துட்டுல. மஞ்சத்தூள் போட்டுரும். எந்த நான்வெஜ் சமைச்சாலும் கொஞ்சம் மஞ்சத்தூடி ஆட் பண்ணுறது என்னோடய வழக்கம், அதனால தான் போடுறேன். போடணும்னு அவசியம் இல்லை, மஞ்சத்தூடி போட்டால் நல்லது தான். இந்த ரெசிபியோட மெயினான விஷயமே இந்த பெப்பர் தான், அதனால் பெப்பரை போட்டு கொடுவோம். நம்ம அந்த உப்பு மிளகு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டிருந்தோம்ல, அது வந்து கறியில் பிடிச்சிருக்குமா இல்லைங்கிற உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும். அது எண்ணெயில் பட்டு அந்த எண்ணெயில் அதோட சாறு இறங்கிருமா, அப்போ அந்த எண்ணெயை நம்ம கோரி ஊற்றிச்சில அதோடய ஃப்ளேவர் உள்ளே இறங்கிடும். நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருந்த இந்த காஞ்ச மிளகாவையும் போட்டு எடுத்துரும். அதோடய விதை தான் முக்கியமானது, விதையும் போட்டுரும். எல்லாமே கரெக்டாக வெந்து வந்துட்டு நம்ம எல்லா மசாலாவும் போட்டாச்சு. கடைசியாக தான் நம்ம இந்த சாஸ் ஊற்றணும். கடைசியாக சாஸை ஊற்றிடும், தக்காளி சாஸ். இதில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், உரப்பு சேர்த்துருக்கும், உப்பு சேர்த்துருக்கும் அப்படிங்கிறதுல இதெல்லாம் சேர்ந்து வரதுல செமையான டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ப்ரான் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிட்டு. இனி இந்த சாஸ் மட்டும் கொஞ்சம் வெந்து வரட்டும். அவ்வளோதான், நம்மளுக்கு ப்ரான் ரெடி ஆகிட்டு, எடுத்துரும். ஜம்மும் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம அதில் மசாலாவை அப்படியே எடுத்து மேலே ஊற்றி விட்டுரும். நம்ம ரால் ரெடி ஆகிட்டான், இன்றைக்கி அவனை வேட்டையாடிட வேண்டிதான். அப்படியே எடுத்து கடிச்சிடும், அவ்வளோதான். சரியான டேஸ்ட். மசாலா தான் வெட்டு, இனிப்பு உப்பு உரப்பு மூணும் சேர்ந்துருக்கா, சரியான டேஸ்ட். கண்டிப்பாக அதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு இந்த மிளகாவும் சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ராலு ஃபுல்லாக சதை தான், வேறு லெவல். அந்த எண்ணெயில் சாஸு நல்லா ஊறி அதே ஒரு சாஸ் மாதிரி இருக்குது, அது ஒரு டேஸ்ட். அந்த அந்த எண்ணெய் எண்ணெயோடு சேர்த்து சாப்பிட்டா நல்ல டேஸ்ட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், மிஸ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு.